那个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 Yeah. What is Varma Bhabhi Gavala? You can explain to your next generation. This is a concept, it's a so awesome concept. Yes. Now, shall I run this? அடுத்த பாதை இன்னும்
சரியா? அப்ப பார்த்தோம்னா இந்த சூரியன் இருப்பாரு, சந்திரன் இருப்பாரு, அப்ப எத்தை வந்து இன்பம் அது ஒரு சமத்தியம். ஒரு டாக்டர் இருக்கே இப்படிதான் இப்படி அது ஒரு அசை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அசை ஏற்படுத்தும். அது வந்து உயிர் கிடையாது. பொதுவாக அம்மாவாசை தாண்டினா இந்த தாத்தா படிச்சுக்கோங்க, இந்த பாட்டி படிச்சுக்கோங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்ட கேள்வி நிறைய குழந்தைகள் இருக்காங்க தெரியலையா? அமாவாசைக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸு, எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸு இப்படி இருந்தாலும் சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இப்படி. ஸோ இது இதோட ரெண்டு வந்து இதுக்கு இதை வந்து உயிர்த்தி பௌர்ணமி அப்போ உச்சத்தில் இருக்கும், இதில் வந்து கீழே இருக்கும். அந்த நமச்சி மாதிரி போட்டதுல அந்த குண்டம் இருந்தாலும் ஒரு பேரட்டும் போகணும், எக்ஸிட் ஆப்போசிட் அந்த நட்சத்திரம் பார்க்கலாம். அஞ்சு இடம் இங்கே பார்க்கலாம். இது இடையில ஒவ்வொரு நாள் அதை சொன்னால் சமஸ்கிருதத்துலேயும் ஒரு தமிழ்லையும் ஒரு ரிலேஷன் இருக்குது. பதிமூணு தமிழ்ல பதிமூணு தான் சமஸ்கிருதம் தமிழ்நாடு இருக்குதுதான். அதை சிவபுரத்தே ஒரு கையில் ஒரு பக்கம் சமஸ்கிருதம் சத்தம் வச்சு உங்களுக்கு தமிழ் சத்தம் வச்சு நீங்கள் தெரிவு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் ஊராக ஒன்று ஒன்று ஒரே அர்த்தம் சொல்லுங்க. எது போகிற தமிழா சமஸ்கிருதம் தமிழ் தான் போகிறோம். ஆனால் தமிழ்லேருந்து அந்த பண்டிகை உருவாக்கிய சங்கக்காலத்தை உருவாக்கிய மறைவு பொருள் தான் அந்த சமஸ்கிருதம். இப்படி தான் கொண்டு போகிறேன் வரலாற்று ஆய்வாளர்கள் நரேந்திர மோடியை சொல்லிட்டாங்க. அதை தான் போட்டு சரிங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கா இது எப்படி ஒரு மதுரம்னா இந்த பாலத்தின் குளம், இந்த குழந்தால் துணை புயம் வடக்கு அதுக்கு மேலே இழுத்து அப்படியே விழா அப்படியே மாறுது இல்லை அப்புறம் கழுத்து அதுக்கடுத்து நீங்கள் இது ஒரு பதினஞ்சு நாள் கீழேருந்து மேலே உயிர் நிலை ஏறிட்டு இருக்கும். அப்போ இறங்கும் எப்படின்னா பதினொன்று அமாவாசைக்கு இறங்காது புரியுதுங்களா? இது ஆணுக்கு வளர்ப்பதுலேருந்து மேலேக்கும் அப்போ இறங்கினால் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு இறங்கி போகணும். இதே பெண்ணுக்கு அப்படியே சொல்லுங்க
சூட்சுமத்துக்கு உடம்பு இருக்கும் பிண்டமும் இருக்கும். ஆனால் நம்ம சூட்சுமம் வந்து அந்த ஆன்மா வந்து அதை ஒட்டி அப்படியே பிரயாணம் பண்ணுவோம், அதுதான் சூட்சுமம். இப்போ இந்த அளவுக்கு அதுதான் வேலை செய்யும். அந்த வழியாக தான் அந்த ஈர்ப்புகளாக கயிறு மாதிரி ஒரு அன்னோன்னு போன்ட்டு அதே சூட்சுமம் தான் இப்போ வேலை செய்யும். இதுதான் வந்து கிரேஸ் அருள்னு சொல்லுவாங்க. சித்தர் வந்து தூக்காமல் தூக்கி சொல்றது எக்கா அடிபட்டுக்கா மரணம் கையில் இல்லைன்னு சொல்றது காரணம் தான். அந்த காலத்தில் வந்து சூழம் கருப்பு அப்புறம் இந்த நேரத்துக்கு போகக்கூடாது, இது நல்ல நேரம், இது எமா எம்மா, இது ராகு காலம், இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது போய் கிடையாது. இதுதான் இந்த வானவியல் சாஸ்திரம் எடுத்துக்கிட்டு அது பிச்சாக்கா பிற்காலம் சில பிச்சைக்கின் காலமாக அது ஒரு ஓவர் போயிடுச்சு முடியும். ஆனால் நேரில் டாக்டர் வரமாட்டாக்கோ யூஷன் போது சோலார் சயின்ஸ் அந்த காஸ்மிக் சயின்ஸ். அப்போ இந்த சோலார் சயின்ஸ்னா இது பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க மருந்து கொடுத்தா வேலை செய்யலை டாக்டர் சில ஏன் ஏன் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியுதான். புரியுதான் மருந்து கொடுத்து அதை காலம் அறிந்து கொண்டு வரும் காலம் வந்து சேரும் சேர்க்கணும் காலம் அறிந்து சேர்க்கணும். இப்போ இது இந்த சப்ஜெக்டை தான் அந்த போர் அமைச்சாயம் போட்டதுக்கு மீனிங்கே இந்த குண்டமும் இந்த பேரட்டும் ஆட்டு பேரட்டும் ஆட்டணும் சரியா. இதுக்கு மனதில் இந்த மூணு விஷயம் இருக்கு இல்லையா. இதே வந்து என்னது பஞ்சமுறை பத்திரங்களை பார்த்தீங்கன்னா அது ஒன்று எப்படி வரும் அது எல்லாருக்கும் தெரியும். சீனியர் மாஸ்டர்ஸ்க்கு கிராண்ட் எல்லாம் தெரியும். அதில் ஐந்து சக்திகள் நீர் கிராண்ட் ஒன்று காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு இல்லையா. அதில் ஆகாயத்தையும் மூணு விட்டுருங்க மிச்சம் மூணு நீர் நெருப்பு காற்று மூணு சமந்து காட்டணும். அந்த இரண்டு வாரம் அப்படியே நிற்கும் பிரகிருதிக்கு வாங்க பூமியை ஆகாயத்துலேயே இது சொல்லுவாங்க. அந்த மூணு இருக்கும் அந்த மூணு தான் பாடியில் ஆக்டிவேட் ஆகும். இந்த வாட்டர் ஜலம் நாட்டில் தள்ளி வருதுல்ல ஜலம் சரியா ஹீட்டு கொட்டா கொண்டா தாண்டி ஒரு காசு ஜாஸ்தி அது ஹீட்டு ஓகேவா. இதெல்லாம் இதை திருப்பி இது கொடுத்து மாற்ற கொடுக்கணும். வருமானத்தோட வழிபட்டோம்னா உடம்பு குளிர்ச்சி அடைதான் இல்லை அனாலஜிக்கலாம் பார்த்தா போதும். வருமான இடத்தை சுற்றி ஹீட்டாக இருக்கும் குழந்தைகளை பார்க்கணும். தலைவர்கள் காசுலாம் தலைவர் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல சொல்லுவோம் அந்த சுடல் வந்து அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு அதுக்கு மருத்துவ பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீ நீ தண்ணி போட்டிங்கன்னா சரியாது மாற்றம் வரலாம். அப்புறம் சில உள்ள குடி குடியாக அதுக்கு நீராதாரம் கொடுத்து சரியா அது நீர் தான் புரியுது. அவங்க எல்லாமே காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க ரொம்பவும் ஓடணும். ஆனால் சில இப்போ வந்து அந்த மூணு இல்லையா பச்சைமூல தத்துவங்கள் மூணு தத்துவங்கள் வந்து காற்று நெருப்பு நீர் இந்த மூணு தான் வாதம் பித்தம் சத்து. இப்போ புரிஞ்சுங்களா வாதம் பித்தம் சிலதம் அது வாதம் என்று சொல்லக்கூடிய மூளை சம்மந்தப்பட்டோம் சிலருக்கு வந்து நுழைவு சம்மந்தப்பட்டோம் பித்தம்னா உண்மை போய் இந்த பித்தம் கையால் நல்லதான் விட்டு நான் சார் வாதம் பித்தம் சிலத்தில் இந்த மூணு வருது இல்லையா. இதை வந்து வாத வழிகள் என்னென்னு பார்க்கணும். இந்த பேக்லஸ் கரெக்டாக இல்லையா. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் வருவதில் இருக்கிறது ஒன்று. ஆனால் சித்த வருது வாத நோய் வந்து மருந்தையும் குறைவு சித்தாவது மருத்துவத்தில். ஆனால் அந்த ஆயுர்வேதம் ஜெயிக்குது. ஏன்னா அந்த ஆயுர்வேதத்தில் இந்த வருமானம் செயல்படுது. ஆயுர்வேதத்தில் இந்த எண்ணெய் புறக்கணங்கள்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அரிஷம் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுதான் தான். ஓகே இப்போ இது எதுக்காக இந்த இந்த இது ரெண்டு ஆணுக்கு சில மருந்து ஒத்துக்கும் செண்டுக்கு சில மருந்து ஒத்துக்கும் அது என்ன விஷயம் என்னதான் ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு பேசுவாங்க. இப்போ சொன்னதாக இது எப்படி பார்த்தோம் இங்கே போய் இங்கே ஏறி இங்கே இறங்கும் எதிர்பார்க்க அப்படி இறங்குதோ ஓகேவா. இதுவும் இது சில ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இன் மெடிசன் சிஸ்டம். இந்த சூரியன் விசை சந்திரன் விசை இதுக்கேற்ற மாதிரி ஓகேவா. இப்போ டாக்டர்ஸ்லாம் கட்டுவாங்க இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அதை சில நைட்டு வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க கட்டுவாங்க பார்த்துக்கலாம் தூங்குறதுல பகலாம் ஸ்பீடாக எல்லாமே இந்த பேஸ்
இது வரலாறு மட்டும்தான் உங்களுக்கு அமைதி நிலையை நச்சுன்னு சொல்லலாம். உலகத்தில் வேற எந்த வரலாம் சைனீஸ் அக்குப்பஞ்சவங்களும் சொல்லுங்க சரிங்களா. சைனீஸ் மெடிசன் செகண்டரி பிரைமரி மெடிசன் தமிழ் மெடிசன் இந்த சிஸ்டம் வந்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சது இப்போ ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கையில் இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த சத்தத்தை காணும் இருந்தால் கையில் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ன்றீங்க இவ்வளோ அகல் எக்ஸ்பெக்ட் யூ வாண்ட் டு ஸ்பீக் அட்டாக் மீ இன் இங்கிலீஷ் அது எத்தனை மணிக்கு சாப்பிட்டா சொல்லி சொல்லி சாப்பிட்டீங்கன்னு கிடைக்கும்
அவன் மூணு மணிக்கு சாப்பிட போனால் மஞ்சள் வச்சுருந்தா அவன் பார்த்துருக்கணும். இதே ஒரு மணிக்கு சாப்பிட்டா அவன் ரெகுலர் போடும், அவன் நல்ல மொழி நல்லா கட்டினா போனோம்னா கட்டாக வச்சிருக்கோம். லேட்டாக சாப்பிட்றோம், லேட்டாக தான் அவன் வேலையை மனித உணவாளர்கள் இந்த நேரத்துக்கு உணவு வேண்டும் எல்லாம் உறங்க வேண்டும் ஒரு விதி. சூரியன் அந்த நேரத்தை கிளம்பு அது நடுவு நிறைய கிடைக்கும். அதே போல் நம்ம நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தி இது பண்ணணும். அப்போ தான் வந்து நோயாளிகள் தொடங்கும். நம்ம சிரமம் சரியாக இருந்தால் நோயாளி சிரமம் சரியாக இருக்கும். புரியுதா? நம்ம கண்பாக நல்லா இருக்கும். நம்ம அதனால தான் நம்ம ரெகுலர் ஆக்டிவ் பண்ணுறோம். இதுக்கு இந்த பச்சையை பார்த்து நம்ம நம்ம பச்சையை சிறப்பிக்கலாம். இதெல்லாம் குடிச்சிக்கிறது. அதாவது ஒரு நோயாளியை பொறுத்தவரைக்கும் அவர் வாயில் எவ்வளோ சாப்பிட்றாரோ அதே அளவு மலம் வந்து சரியாக கழியும். புரியுதா? இந்த வெளியாள் உள்ள பகுதி நான் தூங்கிடுவேன். எல்கேஜி திரும்பி அதாவது
கம்பெனியோ அந்த மாதிரியான விஷயம் ஓகேங்களா. நான் வந்து எடுத்து மூணாவது கிளாஸ் வர்ம புள்ளிகள் வர்ம நோய்களுக்கான வர்ம புள்ளிகளை பார்க்கலாம்.
இப்போ தலைவலி போதுபேக்கு தலைவலி வந்துட்டு நிறைய பேருக்கு வருது. அது வந்துட்டு பல வித காரணங்களால வரலாம்.